ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்களுக்கு கேஆர்பி தமிழ் டெக். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து நீங்க வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மொபைல்ல வாட்ஸ்அப் இல்லாத ஊரும் கிடையாது, நாடும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. தெரிஞ்சிருந்தவங்க ஓகே, நீங்க அவாய்ட் பண்ணீங்க. தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற டிப்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பக்காவா புரியும். மறக்காம வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்க நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம வந்து வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு பாத்துருப்பீங்க. அந்த ஸ்டேட்டஸ பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்க அவங்க அனுப்ப ஏற்கனவே வச்சிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்க வந்து அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு அவங்க சில நேரம் சென்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு மறந்துடுவாங்க. அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் டவுன்லோட் இல்லைனா சில அப்ளிகேஷன்லாம் நிறையா இருக்கு. அந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. உங்கள் செல்லுலேயே அடுத்தவங்க வைக்கிற ஸ்டேட்டஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து யாராவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்காங்க நீங்களே. இப்போ வந்து வாட்ஸ்அப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் போய் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லைனா அடுத்த ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஸ்டேட்டஸை ஒரு இடம் முழுசாக ஓட விடுங்க. அதாவது ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து கவர் ஆகணும். கவர் ஆயிடுச்சுன்னா கவர் ஆன பிறகு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஓடட்டும். இது நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, அதாவது எனி அதர் அப்ளிகேஷன் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லைங்க, உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஃபைலு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபோன்லாம் உங்களுக்கு வந்து கடைசியாக தான் இருக்கும் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு. இதில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒன்று இருக்கும், மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா இதில் வந்து கார்னராக ஒரு மூணு த்ரீ டாட் பட்டன் இருக்கும். இதில் கார்னரில் மூணு த்ரீ டாட் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் வருதுங்களா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த இப்போ வீடியோ பார்த்தீங்களா ஒரு சாய் பாபா வீடியோஸ், அது வந்து உங்களுக்கு இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இது நம்ம முன்னாடி பார்த்தது சாய் பாபா வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே இருக்கும். நீங்கள் என்ன ஃபைல் பார்க்குறீங்களோ எந்தெந்த டைமிங்கில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே அப்படியே வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்கள் ஃபைல் மேனேஜரில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி யாருக்காவது சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸாகவே வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் மொபைலே அடுத்தவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ் நமக்கு டவுன்லோட் ஆகி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே வந்து வீடியோஸ் தான் சென்ட் பண்ணியிருப்பீங்க, தனியாக ஆடியோ நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் ஆடியோ மட்டும் எப்படி சென்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆடியோ எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். எப்பயும் போல உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிடுங்க, ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கேமரா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஃபோல்டர் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி இருக்குது, இது என் தம்பி ஸ்டேட்டஸ் வச்சுருக்காப்புல. இதை நம்ம வந்து இந்த இதை நம்ம இந்த பிக்சர் நம்ம இந்த வீடியோஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம்னா நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோவோட தான் இருக்கும். பார்த்துட்டு கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி வீடியோ இருக்குது. இந்த நீ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டைலாக் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து ஆடியோ இந்த ஆடியோ மட்டும் சென்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா மேலே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கலர் கலராக இருக்கும். கீழே உங்கள் கலர்ஸ் வந்து வரிசையாக வரும், இந்த மாதிரி கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கலரில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதோட லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்ன கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் மறுபடியும் இதை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் இதே மாதிரியே நீங்கள் வச்சிடலாம். இது எப்படியே ஸ்டேட்டஸாக வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சது, இது ரெண்டாவது வேறு எதாவது வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இது மட்டும் ஆடியோ மட்டும் வச்சுருக்கோம். ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ தான் சென்ட் ஆகிட்டு இருக்காது. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம என்ன ட்ரிக் பார்க்க போறோம்னா, இப்போ வந்து நீங்க வந்து யாருக்காவது மெசேஜ் பண்ணுவீங்க, அவங்க வந்து பாத்துட்டாங்களான்னா நீங்க வந்து ஈஸியா அந்த ப்ளூ டிக் அடிச்சிருச்சுன்னா சரி அவங்க நம்ம அனுப்புற மெசேஜை பாத்துட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இதே நமக்கு யாராவது நமக்கு அனுப்புறாங்க அப்படின்னா நம்ம அந்த மெசேஜை பார்த்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சின்ன ட்ரிக் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து நான் ஒரு சின்ன மெசேஜ் பண்றேன், அதாவது நான் என்னுடைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த செல்ல இருந்து இந்த செல்லுக்கு ஒரு மெசேஜ் பண்றேன், ஹாய் அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சென்ட் பண்ணுறேன். பார்த்துட்டாங்கன்றதுக்கு வந்து மூணு வந்து ப்ளூ டிக் காமிக்குதுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் வந்து காமிக்கும். இப்போ நான் இதை ரீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு அதான் பார்த்தீங்கன்னா இந்த செல்லை வந்து நீங்கள் வந்து இவங்க அனுப்புகிற மெசேஜ் சரி அவங்க நம்ம ரீட் பண்ணிட்டோம் ஆனால் அவங்களை தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கில் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் செட்டிங் போங்க. அக்கௌண்ட் செட்டிங்கில் ப்ரைவேசின்னு ஒன்று இருக்கும். ப்ரைவேசி செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீட் ரிசிப்டை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெளியில் வர்றோம், அதே சேட்டில் ஓப்பன் பண்ணி ரெடியாக இருக்கும். இப்போ அதே நண்பருக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம், ஹாய். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம், ஆனால் இதில் பாருங்கள் ப்ளூ கலர் டிக் அடிக்கலை. இன்னொரு இடம் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னொரு ஹாய் போடல, வேறு ஏதாவது மெசேஜ் பண்ணுவோம், குட் நைட்னு ஷார்ட் ஃபார்ம் போடுவோம், குட் நைட் போட்டோமா. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம், இப்போ வந்து இந்த மெசேஜ் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டோம், இந்த மெசேஜ் நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பாருங்க வரிசையாக வந்து எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் சும்மா ஏதாவது டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுறேன், இங்கே வந்துடுச்சு, இந்த மாதிரி இங்கே இல்லை. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரீட் ரிசிப்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து நம்ம நம்ம வந்து அவங்க மெசேஜை படித்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம படிக்காத மாதிரியே தெரியும். இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபார்மெட்டை நீங்கள் ஸ்டேட்டஸுக்கும் நீங்கள் இதே தான் வரும். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸுக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அவங்க ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தது அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு ஒரு சின்ன டாட் டாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோயின் இல்லைன்னா உங்களுக்கு சாமி படம் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் எப்படி வைக்கணும்னா இதே த்ரீ டாட் பட்டனை செலக்ட் பண்ணிடுங்க, செட்டிங் கிளிக் பண்ணிடுங்க, சேட் அண்ட் வால்பேப்பர் பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த வால்பேப்பர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேலரி கேட்கும். கேலரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோவே நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிடலாம். உங்கள் ஃபோட்டோ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டஸ் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உள்ள மெசேஜ்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டாக இருக்கும், நீங்கள் சேட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ட்ரிக் பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து இதே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டார்க் மோட் வந்து சில ஃபோனில் இருக்காது. இப்போ வாட்ஸ்அப்புக்கு மட்டுமே தனியாக நீங்கள் டார்க் மோட் போட்டுடலாம். அதாவது அந்த எப்படி இருக்குன்னா நீங்கள் நைட் சேட் பண்ணிங்கன்னா கண்ணெல்லாம் எரியும். அதாவது சேட் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தான் செட்டிங்கில் போங்க, சேட்டில் போங்க, டீம் லைட் இருக்குது பார்த்தீங்களா, டீம் லைட் செலக்ட் பண்ணிடுங்க. இது லைட் இருந்துருக்கும், நீங்கள் வந்து டார்க் மோட் செலக்ட் பண்ணிடுங்க. டார்க் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து பிளாக் கலரில் வந்துடும். நீங்கள் வந்து நைட் டைம் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும், நீங்கள் உங்கள் ஃபோன் மட்டும் டார்க் மோடில் இருக்கும். அதாவது கண் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்காது உங்களுக்கு. இதே இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து ஏதாவது சில இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்து வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். திருப்பி நீங்கள் மறுபடியும் போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது வந்து இப்போ புது ஃபியூச்சராக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் இந்த மாதிரி டீம் வந்து வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து இதை வந்து இப்படி பிடிச்சி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இதில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மறுபடியும் நீங்கள் டவுன் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடும், கேச்சிங்கன்னா பாஸ் ஆயிரும். அதாவது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும், ஸ்டேட்டஸ் வந்து சல்லுன்னு ஓடாமல் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து வீடியோ ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் என்ன தேவையானாலும் படிச்சுட்டு திருப்பி ஓடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க, இந்த மாதிரியே வச்சிடலாம் ஆட்டோமேட்டிக். இப்போ அடுத்த ட்ரிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரீட் ரிசிப்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது மெசேஜ் பண்ணுறீங்க, அவங்க வந்து பார்த்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அதாவது நீங்கள் ப்ளூ டிக்கே காமிக்காது. அப்போ வந்து அவங்க ஆன்லைனில் இல்லை போல்,
பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆன்லைன்ல இருக்காங்க, சாரி ஆன்லைன்ல இருக்காங்க பிளஸ் பார்க்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் அவங்க ரீட் ரிசிப்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிக் வச்சு நம்ம பிரேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லோ டிக்காகவே காமிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் அவங்க வந்து பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆடியோ மெசேஜ் பண்ணிருங்க. ஹாய் ஹலோ, இப்போ டிக் எடுத்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்னென்னு ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. ப்ளே பண்ணி பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரீட் ஆகி காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்க ரீட் ரிசிப்டை ஆஃப் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஆடியோ மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அவங்க வந்து ஈஸியாக பார்த்துடலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது நீங்கள் வந்து வீடியோ அனுப்புறீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கேலரியில் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி வந்து குறையாக போகும். அந்த மாதிரி குவாலிட்டி குறையாமல் நீங்கள் ஆடியோ அதாவது வீடியோ ஃபைல் நீங்கள் சென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டுன்னு ஒரு காலம் வரும். நீங்கள் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரௌஸ் ஃபீச்சர் இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வீடியோஸ் அப்படி செலக்ட் பண்ணிடுங்க. வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை எம்பி இருக்குன்னு இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்வெர்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி சென்டு டூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்படியே மெமரி குறையாமல் உங்களுக்கு போகும். இதுவும் வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தான் வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபைல் சென்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா டைரெக்டாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவோட வீடியோ வந்து கம்ப்ரஸ் ஆகி தான் சென்ட் ஆகும். கம்ப்ரஸ் ஆகாமல் ஃபுல்லாக சென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி அதில் போய் வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா வீடியோ ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோஸ் இருக்கோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக போகும். உங்களுக்கு வந்து மெமரி வந்து கம்ப்ரஸ் ஆகாமல் போகும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல்லைக்கான ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.